எக்ஸசைஸ் 10.2 ப்ராப்ளம் நம்பர் 5 பாருங்கள். ஃபைண்ட் த ஸ்கேலார் அண்ட் வெக்டார் காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ வெக்டார் வித் இனிஷியல் பாயிண்ட் 2,1 டெர்மினல் பாயிண்ட் -5,7. ஓகேங்களா, இதுக்கு வெக்டார் காம்போனன்ட் ஸ்கேலார் காம்போனன்ட் எழுதணும். இனிஷியல் பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கோங்க 2,1, டெர்மினல் பாயிண்ட் வந்து பின்னு எடுத்துக்கோங்க -5,7. ஸோ இப்போது இதிலருந்து இதை மைனஸ் பண்ணிக்கோங்க, -5 -2, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா -7 வரும். அதே மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஏபி அப்படின்னு வேணும், அந்த வெக்டார் வேணும் அப்படின்னா இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணும். ஓகேங்களா, 7 லிருந்து 1 மைனஸ் பண்ணுங்கள், 7 - 1 வந்து 6. ஓகேங்களா, அப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏபி வெக்டார் ஈக்குவல் டு -7i கேப் + 6j கேப். ஓகேங்களா, அப்போது இதோடைய ஸ்கேலார் காம்போனன்ட் என்னென்ன அப்படின்னா ஸ்கேலார் காம்போனன்ட் வந்து -7 - 6. ஓகேங்களா, அதுவே வந்து வெக்டார் காம்போனன்ட் கேட்குறாங்க அப்படின்னா -7i கேப் 6j கேப். வெக்டார்னா டைரக்ஷனோட சேர்த்து சொல்லணும், ஸ்கேலார்னா மேக்னிடியூட் மட்டும் சொன்னால் அதுதான் ஸ்கேலார் காம்போனன்ட். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு 6th சம் பாருங்கள். ஃபைண்ட் த சம் ஆஃப் த வெக்டார்ஸ். ஸோ இதோடைய சம் கேட்குறாங்க. ஸோ ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் கொடுத்துருக்காங்க, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார். அப்போ i - -2j + k - 2i + 4j + 5k + i - 6j - 7k. இப்போ i கோஎஃபிஷியன்ட்லாம் ஆட் பண்ணுங்கள், 1 - 2 + 1 வருது இன்ட்டு i கேப், ப்ளஸ் j கோஎஃபிஷியன்ட்லாம் ஆட் பண்ணுங்கள், -2 இங்கே +4 இங்கே -6 வருது இன்ட்டு ஜே கேப், ப்ளஸ் கே கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணிங்கன்னா 1 + 5 - 7 இன்ட்டு கே கேப். ஸோ 1 + 1 வந்து 2, 2 - 2 வந்து பார்த்தீங்கன்னா 0, அப்போ 0i கேப். -6 - 2 வந்து -8, -8 + 4 வந்து பார்த்தீங்கன்னா -4 வரும், அப்போ -4j கேப். இங்கே 1 + 5 - 6, 6 - 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா -1, அப்போது -1k கேப். அப்போ இந்த இதை விட்டுட்டு எழுதிக்கலாம், 0வை விட்டுட்டு எழுதிக்குங்க, அப்போ -4j கேப் - k கேப். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6th சப்டிவிஷனுக்கான ஆன்சர்.